வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல ரொம்பவே டேஸ்டியான prawns 65 எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 65 பவுடர், லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரால், கார்ன்ஃப்ளவர் பவுடர், தயிர். ஃபர்ஸ்ட் prawns நடுவுல இருக்க அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் ஹாஃப் கேஜி prawn எடுத்திருந்தோம், அதுக்கு 2 டீஸ்பூன் 65 பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால கிறிஸ்பிக்காக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து அது எல்லாத்தையும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது இப்படி 1 hour நல்லா மேரினேட் ஆகட்டும். 1 hour later. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன்ல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த prawn எடுத்து அது கூட ஒன்னு ஒன்னா தனித்தனியா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா prawnம் லோ ஃப்ளேம்ல ஒரு 4 மினிட்ஸ் நல்லா குக்க ஆகட்டும். ஒன் சைட் குக்க ஆனதுக்கு பின்னால அது இப்ப பின்னால திருப்பி போட்டுடலாம். இப்ப பின்னால இருக்க சைடும் நல்லா குக்க ஆயிருச்சு, அதை இப்ப வேறொரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எம்என் கிறிஸ்பியான prawn 65 ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம ஒயிட் ரோஸ் ஜூனியர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம da 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 da